வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வெளியில போயிருந்தப்போ இதை பாத்தீங்களா, கேன்டலூப். இதுதான் கேன்டலூப், ஓகேங்களா. இது நம்ம ஊர் கிர்னி பழம் கிடையாது, பட் நம்ம ஊர்ல இது விளையுது. நம்ம ஊர் கிர்னி பழம் வந்து வரி வரியா இருக்கும், ஓகேங்களா. அது இன்னும் வரல, அது என் பார்வையில படலை. பட்டுச்சுன்னா நான் அதையும் வாங்கி உங்களுக்கு அந்த பழம் எப்படி இருக்கும்னு சொல்றேன், சரிங்களா. இந்த பழத்துக்கும் அந்த பழத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஆனாலும் பாருங்க, நல்லா கிரிக்கெட் பால் மாதிரி, விளாங்கா மாதிரி, நல்லா கல் மாதிரி இருக்கும். அந்த பழம் வந்து ரொம்ப சாஃப்ட், சீக்கிரத்திலேயே வந்து அழிஞ்சு போயிடும், சரிங்களா. அழகுன மாதிரி ஆயிடும். அதனால தான் இது உள்ள வந்து ஃப்ளஷ் வந்து பிங்க் கலர்ல இருக்கும், அந்த கிர்னி பழம் உள்ள ஃப்ளஷ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், சரிங்களா. எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், பட் இது வந்து 4 வருஷம் முழுக்க நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பழம் வந்து சம்மர் சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பழத்தை வச்சு நான் உங்களுக்கு 2 பழம் தான் நான் யூஸ் பண்ண போறேன், ஏன்னா இது ரெண்டும் வந்து கொஞ்சம் கல்லா இருக்கு, நாளைக்கு சாப்பிட போறோம். இது ரெண்டும் வச்சுதான் இன்னைக்கு ரெசிபி செய்ய போறோம், சரிங்களா. ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் மொத்தம் 3. ஒன்று வந்து பிளெயினா, எங்க வீட்டில் வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, அதனால வந்து எல்லாருக்கும் தனித்தனியா செய்யணும், அதனால தான், சரிங்களா. இன்னைக்கு நான் கொடுக்க போற முக்கியமான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மஸ்க் மெலான் ஜூஸ், கேன்டலூப் ஜூஸ், ஓகேங்களா. கேன்டலூப் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது மெத்தட், சரிங்களா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பழம் மொத்தமும் இந்த பாருங்க, எல்லாமே நம்ம பீல் பண்ணியாச்சு. இதில் பாருங்க, மிக்சியில் 2 பேருக்கு பீஸ் போட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கிண்ணத்தில் அதே பீஸை போட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கையில் மேஷ் பண்ண போகிறோம். இது வந்து எதுவுமே போடாதது, சக்கரைலாம் போடாத, வெறும் பீஸு, சரிங்களா. எங்கள் அம்மாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், ஸோ எங்கள் அம்மா இதுதான் சாப்பிடுவாங்க, ஓகேங்களா. இது நாங்கள் எல்லோரும் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி சாப்பிட்டுக்கோம், ஓகேங்களா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையிலேயே மசிச்சு எங்கள் பாட்டி முறையில் செஞ்ச கேன்டலூப் ஜூஸ், கிர்னி பழ ஜூஸ் இப்போ தயாராகிடுச்சு. இதில் எல்லாமே 2 இன்க்ரீடியன்ட் தான், பழமும் சர்க்கரை மட்டும்தான், சரிங்களா. இது பாருங்கள், இது வந்து பழம், பால், சர்க்கரை, ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் பழங்களை அடித்ததுக்கு அப்புறமா, ஜூஸ் அடித்ததுக்கு அப்புறமா எந்த காரணத்தை கொண்டும் வடிகட்டிடாதீங்க, சரியா. ஏன்னா அதை பாருங்கள், இப்போ இந்த ஜூஸ் வந்து இப்போ தான் நான் அடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை இப்படியே தான் இந்த டம்ளரில் ஊற்ற போகிறேன், தெரியுதுங்களா. அந்த பீஸ் பீஸாக வருது, தெரியுதுங்களா. அது அப்படி தான் வரணும், அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். நம்ம அதை மென்று சாப்பிடும்போது தான் நம்மளோட சலைவால் இந்த ஜூஸு, இந்த பழம் போய் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து உடம்புல போய் சேரும். இது நம்ம இதை மிக்சியில் அடித்து வடிகட்டிட்டோம் அப்படின்னா, அந்த பழத்தோட கம்ப்ளீட் ஃபைபர், அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும், மிக்சியோடையே போயிடும். நம்ம வந்து ஜூஸ் குடித்தோன்னு சொல்லி நம்ம மனசு திருப்தி பட்டுக்கலாமே தவிர, நம்ம உடம்புக்கு நல்லது செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, 100% கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம், அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னு நல்லா பார்த்துக்குது, நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸு, இதில் ஃபைபர் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு நல்லா பார்த்துக்குது. சம்மரில் வந்து ஸ்ட்ரோக் வராமல் நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும்போது இந்த பழத்தோட ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா, ஜூஸ் தான் குடிக்கணும்னு கிடையாதுங்க, வெறும் பழம் இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும், ஓகேங்களா. இந்த பாருங்க, இது ஒரு ஜூஸு, இது ஒரு ஜூஸு, இது ஒரு பழம், பிளெயின் பழம், சரிங்களா. அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே பழமாவே சாப்பிட்டாலே நம்மளுக்கு அதனோட சத்துக்கள் கண்டிப்பா வந்து சேரும், சேராம கிடையவே கிடையாது, சரிங்களா. இந்த ஜூஸ் வந்து நீங்க அட்டகாசமா இருக்கும், எங்க பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் மிக்சியில், அந்த காலத்துல மிக்சியெல்லாம் கிடையாது இல்லையா. இந்த ஜூஸ் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த வாயில அந்த பீசஸ் வரும் பாருங்க, அதை கடிச்சு நம்ம சாப்பிடும் போது நம்ம சலைவால அந்த ஜூஸ் வந்து ஊறும் போது நம்ம அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளோட உடம்புல வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணும், சரிங்களா. அதுதான் இது வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன், அதுதான். நம்மளோட ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன், பைல்ஸு,
அதுக்கப்புறமா வந்து ரத்தம் ரத்தமாக வர்றது அதெல்லாம் எதுவுமே வராது. ஸ்கின் இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. ஸ்கின்ல வந்து கொப்பளம் வர்றது, பாயில்ஸ் வர்றது, இந்த பழம்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கேண்டலூப் ஜூஸ் இப்போது சூப்பராக தயாராகிடுச்சு. கேண்டலூப் மில்க் ஷேக், கேண்டலூப் ஜூஸ். சரிங்களா? இது வந்து ஒன்லி டூ இன்கிரீடியன்ஸ், கேண்டலூப் அண்ட் சுகர், கேண்டலூப் சுகர் அண்ட் மில்க். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ரெண்டு வகையாக எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் லூமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், டேக் கேர்.